பரமநந்தன் கிராமத்தின் வட்டார வளர்ச்சி நிர்வாகத்தை கண்டித்து சாலை மறியல் ஏற்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் பரமநந்தன் கிராமத்தில் உள்ள ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கழிவுநீர் கால்வாய் ஆக்கிரமிக்கப்பட்டு செய்யப்பட்டுள்ளதை மீட்டுத்தரக் கோரி பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை தெரிவிக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் விஜயகுமார். விஜயகுமார், பொதுமக்களுடைய போராட்டம் குறித்த விரிவான தகவலை சொல்லுங்க. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பரமநந்தர் கிராமத்தில் உள்ள காமராஜ நகர் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் மற்றும் சுடுகாட்டு பாதை வழியை ஆக்கிரமித்து செய்துள்ள தனிநபரிடமிருந்து மீட்டு தரக்கோரி பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் செங்கத்திலிருந்து கிளியர் செல்லும் சாலையில் தனியார் பேருந்தை சிறைபிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பரமநந்தர் கிராமத்தில் உள்ள காமராஜ நகர் பகுதியில் 800க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர் வசித்து வருகின்றனர். இங்கு சுமார் 50 ஆண்டு காலமாக கழிவுநீர் கால்வாய் இருந்த பகுதியை தனிநபர் ஆக்கிரமித்து கழிவுநீர் செல்ல முடியாமல் தடுத்து ஆக்கிரமிப்பு செய்து கொண்டதால் கழிவு நீர் சாலையில் தேங்கி நிற்கும் துர்நாற்றம் வீசும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் இப்பகுதியில் நோய் தொற்று ஏற்படுவதால் இதனை சீர் செய்து ஆக்கிரமிப்பு செய்த தனிநபரிடமிருந்து அகற்ற வேண்டும் என்பது அப்பகுதி மக்கள் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை பலமுறை மனு அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆச்சரியமடைந்த கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் செங்கத்திலிருந்து கிளையூர் செல்லும் சாலையில் தனியார் பேருந்தை சிறைபிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தன. சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக அப்பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் வருவதால் அதிகாரிகள் யாரும் வராதால் கல்லூரி செல்லும் மாணவர்கள் பேருந்து கூட செல்ல முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. வருவாய்த்துறை அதிகாரிகள் தனிநபர் ஆக்கிரமிப்புகளை அகற்ற முறையாக கழிவுநீராக கால்வாய் வசதி ஏற்படுத்தி தருமாறும் அதே போல சுடுகாட்டு பாதை வசதிகளை ஏற்படுத்தி தரும் வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விரிவான தகவலுக்கு நன்றி விஜயகுமார்.